So good morning everyone. So in the night adjust again when the okay. So yes. So voice kekida, audio and video clear anchana. Yes, it's clear. Abdin solli potrunga. Nama straight away vandu live kulle pogi vidalam. Okay. So audio video clear a irukum nambren. So yes, let's start. Okayla. Nama vandu straight away start pannalam. So very good morning to one and all. So thanks for coming here. So inga vandadhukku mega nandri. And audio and video. So straight away video kulla poilama. So this video is all about daily current affairs on May 16th. Okay la? So May 16th pathina current affairs adu. So content kulla poradhukku munnadi nama Telegram group irukku, CF1 Star channel and CF1 Star discussion group nu rendu irukku. Renduthiliyume vande join panikonga. Okay la? So adu renduthiliyume vande ungalku PDFs ellame vande available ah irukum. So next one vande mock and spreadsheet. So mock vande indha time la poda mudiyadhavanga enna seiyalam vande pathinga appadina and the daily schedules 9 o'clock, 12 o'clock and 4 o'clock வந்து பாத்தீங்க அப்படினா daily schedules உங்களுக்கு question paper கொடுத்துட்டு இருக்கோம். சோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. Question paper in the sense ஒரு 4-5 questions மட்டும் கொடுத்துட்டு இருப்போம். சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேலா? Yes, yes ma. ரம்யா பந்தா that's it. Yes, how to score 50-50 in current affairs அப்படினு சொல்லி கேட்பாங்க. அது பாசிபிளா? அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படினா yes it is possible. அது எப்படி அப்படிங்கற அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா கீழ descriptionல வெச்சிருக்கேன். நீங்க அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So next வந்து பாத்தீங்க அப்படினா மறக்க மாட்டோம். Our target is 45+ in the SBA clerk mains அப்படிங்கறத நம்ம ஒரே டார்கெட்டா வெச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கான எல்லா பாசிபிள் வே ஆஃப் கண்டென்ட்ஸையும் ரெடி பண்றது தான் நம்மளுடைய ஒரே டார்கெட்டா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரைட் அவே கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போய்லாம். இன்னைக்குனுடைய முதல் நியூஸ் ஏதோ. ஓகே? சோ yes, let's start. Here we go. Veteran Bengali author Devesh Roy passed away. He won Sahitya Academy Award for his which novel? அவருடைய எந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினாரு அப்படிங்கறத வந்து क्वेश्चन. இவர் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பெங்காலி ஆத்தர். ஓகேங்களா? பெங்காலி ஆத்தர். அவர் எந்த நாவலுக்கான அந்த சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினாரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினா क्वेश्चन. சோ ஆப்ஷன் A அப்படிங்கறாங்க. எஸ், டெஸ்டா பாரிர் பிரிட்டாரோ அப்படிங்கற அந்த அவார்ட் அந்த நாவலுக்காக தான் இந்த சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினாருன்னு சொல்லி போட்டுறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பங்களாதேசி ப்ரொஃபஸர் பங்களாதேசி ஆத்தர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அவார்டு வாங்கியிருந்தார். அது என்ன அவார்டு அப்படிங்கறது வந்து போடுங்க. ஓகேங்களா? பங்களாதேசி ஆத்தர் பங்களாதேசி ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான். இவரெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னா கண்டிப்பா வில்லன் கேரக்டர் இவருக்கு டெஃபினட்டா உண்டு. ஓகே? அதுக்குரிய எல்லா பாசிபிலிட்டிஸும் இவருக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா வில்லன் கேரக்டர் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸில் ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பத்மபூஷன் எக்ஸலண்ட் வெரி குட். இந்த கொஸ்டின் ஏன் நான் கேட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதை வச்சு அதுவும் ஒரு அதர் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் இருக்க வந்து இந்த பத்மபூஷன் அவார்டு வாங்குறது ஒரு அரிதான விஷயம். ஸோ அதை வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து நியூஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ் இன் மே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியாக சொல்லணும்னா தேர்ட் சாட்டர்டே நம்ம இந்த எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம் இந்த 16th May அப்படிங்கிறத சொல்கிறத தாண்டி நம்ம மைண்டில் எப்போவுமே என்ன இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 16th May அப்படிங்கிறத தாண்டி என்ன இருக்கணும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் சாட்டர்டே ஆஃப் மே அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வருடங்கள் வரும் மாறும். கொஸ்டின் 16th May கூட கேட்கலாம். எந்த டே ஆஃப் மே 15, 16, 17 அந்த தேர்ட் சாட்டர்டேங்கிறது என்னது 15ஆ 16ஆன்னு கூட கேட்கலாம். ஆனால் அது ரெண்டுமே தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே? ஸோ இது கூட சேர்ந்து இன்னொரு டே இருக்கு தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 16th அப்படிங்கிறதா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஒரு டே. இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெண்டு படம் இருக்கு. அந்த ஒரு படம் பேர் தெரில, நான் முடிஞ்சா கமெண்ட் பண்றேன். இன்னொன்று இருக்கும் மைன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும் MINE. ஓகேங்களா? ஸோ MINE மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும். 2017 வந்த படம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பீப்புளோடைய அப்படியே அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே கொண்டு போவாங்க. அதில் என்னவா இருக்குன்னா பட் ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு கடுப்பான கிளைமேக்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி நிறைய இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ் கற்றுக்கலாம். ஒய் அப்படிங்கிறதுல இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ஒரு US சோல்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போவாங்க. ஓகேங்களா? ஆஃப்ரிக்காவில் ப்ராஜெக்ட் விஷயமா போவாங்க. அந்த ஆஃப்ரிக்கன் டெசர்ட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சோல்ஜர்ஸ் மட்டும்தான் போவாங்க. அப்போ போகும்போது என்னன்னா முதல்ல போயிட்டு இருந்த ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது காலை மிதிச்சிருவார், மைன் இருக்கு இல்லைங்களா, ஓகே, அந்த மைனை வந்து மிதிச்சிருவாரு. அப்போது அவர் வந்து மிதித்து காலில் போய் செத்து போயிடுவார். இவரும் ஒரு மைனை மிதிச்சிருவார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் சர்வை பண்ணுவார் அந்த மைனை மிதிச்சிச்சு. ஏன் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் வந்து பேசுவார், இந்த ரெண்டாவது மைனை காலில் மிதிச்சுட்டு இருக்கிறவங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அமெரிக்கன் அசன்ட் ஒரு ஆஃப்ரிக்கன் அசன்ட் 2 பேருமே அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த நீங்கள் சப்டைட்டில்ஸே இல்லாமல் அதை பார்க்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். சப்டைட்டில் இல்லாமல் நான் இங்கிலீஷ் படம் பார்த்தேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அப்பாடா தேங்க்யூ. ஸோ அதையும் பாருங்கள், எக்ஸாக்டாக ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து செம்மையாக இருக்கிறது வந்து அப்படி காட்டியிருப்பாங்க. ரெண்டுமே பாருங்கள், ஓகே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் Jain has been appointed as the chairman of the city gas distributor Mahanagar Gas Limited. This is the actual content. Okay, இந்த மனோஜ் ஜெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மகாநகருக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேர்மனாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவல் நியூஸ். ஆனால் எக்ஸாமில் அதை கேட்பாங்களான்னா நோ, he is also chairman managing director of which limited. இதோட அடிஷ்னல் சார்ஜும் இவர் வந்து இன்னொரு கேஸ் லிமிட்டடுக்கும் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்காரு. ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே இருந்திருக்கும், ஓகே. இது எந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஈஸி. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான், ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுருவீங்க. ஸோ செயில் கெயில்னால் கெயில் ஆப்வியஸ்லி ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக கன்ஃபியூஸ் ஆகிடும், ஓகே. தி கெயில் இஸ் தி ரைட் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஓகே. ஸோ தெளிவாக புரியுதா அதை மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா இது நான் நிறைய வாய்ஸ் ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, ஓகேவா. ஏன்னா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா சொல்லுங்க, ஒரு வேளை புரியலன்னா நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ ஹெல்த் கார்டு, அதாவது ஹெல்த் கார்டு இப்போ நிறையா வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் கார்டு ஆன் மெடிக்கல் அலவன்சஸ். இப்போது இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வச்சு நம்ம என்ன வாங்குவோம், எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இஎம்ஐயில் வாங்குவோம், கரெக்டுங்களா. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃப்ரிட்ஜு, கேமரா, அனைத்து எலக்ட்ரானிக் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் மூலிமா அந்த கார்டு இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்வைப் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ அவங்க எதுக்கு வராங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஸ்கீமுக்கு வராங்க. ஸோ ஹெல்த் ஸ்கீம் என்ன பண்ணுறாங்கன்னா இஎம்ஐ பேஸ்ட் ஹெல்த் கார்டு அதை வந்து கொண்டு வராங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம்னா 4 lakhs, ஓகேங்களா. ஸோ 4 lakhs வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யாருக்கிட்டையுமே பெருசாக வந்து எல்லாமே ரெசெஷன் பீரியடில் போயிட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு ஹெல்த் அலவன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணதுலன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் சாங்ஷன்ஸ் 1,500 crores ஃபார் பஞ்சாப் டு என்ஷூர் கிரெடிட் ஃப்ளோ டு ஃபார்மர்ஸ். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பணம் இல்லைங்கிறப்போ கண்டிப்பாக ஃபார்மர்ஸ்கிட்டையும் பணம் இருக்காது. அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ஃப்ளோ கிடைக்கணும், கரெக்டுங்களா. அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ஃப்ளோ கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,500 crore வந்து அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா யார் வருவான்னு உங்களுக்கே தெரியும், நபார்ட், ஓகேங்களா. ஸோ நபார்ட் தான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் டவுட்டே இல்லாமல், ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரி அப்படின்னு போகும்போது நீங்கள் வேர்ல்டு பேங்க், ஏடிபி அப்படி இப்படிலாம் கொஞ்சம் ஏதாவது கெஸ் பண்ணலாம். ஆனால் ஃபார்மர்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக வரும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நபார்டு வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்காகவே உண்டாப்பட்ட பேங்க் தான் அது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அக்வைசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ். அதில் வர ஒரு கொஸ்டின், விச் சோஷியல் மீடியா கம்பெனி அக்வைஸ் அனிமேட்டட் கிராஃபிக் ஸ்டார்ட் அப் கிஃபி. இந்த கிஃபி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? இந்த கிஃபியை எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கீங்க? ஆக்சுவலி கிஃபி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி தான். ஐம் சாரி, ஐயோ கிஃபி வந்து ஒரு ஃபேமஸ், இருங்க 1 minute, ஐயோ இல்லை காணோம் கிஃபி வந்து, ஐயோ சரி ஓகே அந்த பேனா இங்கே கீழே விழுந்துச்சு. ஸோ கிஃபி வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா. அதை யார் வாங்கிட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இன்னொருத்தவங்க கூடயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் வச்சுருந்தாங்க. அது யார் இன்னொருத்தவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட இந்தியாவோட டாப் பணக்காரர், கரெக்டுங்களா. ஸோ இந்தியாவோட டாப் பணக்காரர் அவரோட டைப் அவங்களோட கம்பெனி கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க அப்படின்லாம் நியூஸ்லாம் வருது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்களா தெரில. யாருன்னா Reliance, very good. So Reliance on the Jio acquisition panni, nariya smart apps la konandanga. Super app appadinu solli or app koda konandanga. Adu vandu communication kaavum use pandra mari vechirundanga. As well as vandu pathinga appadina shopping kaavum use pandra mari vechirundanga. In the Giphy app enna vandu pathinga appadina inda GIF images, GIF images la irukum pathingala. Adavadhu or picture na ana adha or chinna da or movement irukum. GIF images la poduvanga boomerang mari. Okay, and the mari apps, if you have mobile or video, and the video is GIF image. So, that's why you use Giphy app. So, and the mari app that is Facebook. The next one, which IIT launched an interactive COVID-19 dashboard? Okay, la? Appadi, 43000 kodiya. Ah, appadi na adu kuda gavanikla. Okay. So, yes, avlo kaas koduthu vaangirukangala. Okay. In WhatsApp also, WhatsApp is Facebook. So, which IIT has launched an interactive COVID-19 dashboard named MARAHD? Okay, like MARAHD COVID-19 dashboard. It is IIT Gandhi Nagar. In the dashboard launched. In the COVID-19 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் டவுன் பீரியட் முடிஞ்சி இப்போ வந்து கொஞ்சம் மேனேஜ்மென்ட்காக கம்ப்ளீட்லி ஃபார் தி மேனேஜ்மென்ட் ஓகேங்களா அத வந்து ஒரு மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த டேஷ்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரிலாம் கொடுத்து கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதா இந்த டேஷ்போர்ட் அதான் இந்த ஐஐடி அதான் நான் இங்க வச்சிருக்கேன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி இங்க இவ்ளோ பேர் இருக்காங்க இவ்ளோ பேருக்கு இவ்ளோ டெஸ்ட் கிட்ட கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கறதுக்காக இந்த டேஷ்போர்ட் கம்ப்ளீட்லி ஓகேங்களா சோ அடுத்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா ராஜஸ்தான் based company develops robots to screen people amid COVID-19 அப்படிம்பாங்க screen people னா ஒண்ணு கிடையாது டெஸ்ட் ஓகேலா screen னா டெஸ்ட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படினா இப்ப டெஸ்டிங் தான் screening னு சொல்வாங்க சோ அப்ப வந்து people இனிமேல் டெஸ்ட் பண்றதே அந்த robots தான் டெஸ்ட் பண்ணும் இந்த பிக்சர் காட்ற லைட்டா பயமா இருந்தது சோ இந்த டெஸ்ட் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த peoples இந்த robot தான் அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வெச்சிருக்காங்க அதான் வந்து क्वेश्चन So, what technology is the spine technology. So, spine technology is this. So, in the robots are the robots occupy picture definitely the robot technology definitely increase. Okay, this spinal operations in the technology use robots use spinal operation. Okay, so next one, last section national affairs konjound news jaasti da iniki national affairs la one by one paatrom romba easy da okay konja terror ah dhaan irukku paakra bayama dhaan irukku so next one which state or union territory police in the collaboration with Indian Robotics Solutions has launched an equipment called thermal corona combat headgear appdin solluvaanga so vandu pathinga appo na endha state police vandu pathinga appo na Delhi state police da ivanga enna pandranga na count mani or padathula or torch light mari mandayila vechirupaarla கரெக்ட்டா அவங்க அப்பா தகப்பா அப்படி சொல்லி கண்டுபிடிக்கிறக்கா செந்தில கண்டுபிடிக்கிறா போறலாம் அந்த மாதிரி இது மாதிரி ஒன்னு போடுறாங்க இந்த ஐயோ பேனாவே இந்த டைமிங் பார்த்து இல்ல ஓகேங்களா சோ அது எங்க போச்சுனே தெரியல ஓகே சோ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் அது ஃபேஸ் மாஸ்காவும் யூஸ் ஆகும் as well as வந்து பாத்தீங்க அப்படினா தெர்மல் ஸ்கேனிங்காவும் யூஸ் ஆகும் சோ கொரோனா டெஸ்ட்ல முக்கியமான டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த காய்ச்சல் கரெக்ட்டுங்களா சோ அது ஈஸியா வந்து அவங்க வந்து அந்த தெர்மல் scanning வந்து இந்த கேமரா வச்சு அப்படியே படம் பிடிச்சு அது தெர்மல் ஸ்கேனிங்க நமக்கு காட்டிடும் நாட்டாம வெரி குட் சோ வந்து பாத்தீங்க அப்படினா இட் கேன் ஹெல்ப் இன் சீயிங் தி ரியல் இமேஜ் ஆஃப் a பர்சனல் வித் தி ஹெல்ப் ஆஃப் டே விஷன் கேமரா இந்த கேமரா மூலமா இன்ஃப்ராரெட் கேமரா மூலமா உங்களுக்கு அந்த அந்த தெர்மல் இத வந்து காமிச்சு கொடுத்துரும் ஓகே இட் கன்சிஸ்ட் ஆஃப் a லவுட் ஸ்பீக்கர் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு ஓகேலா தெர்மல் ட்ரோன் கூட இருக்கு எஸ் ராம்குமார் யூ ஆர் ரைட் ட்ரோன் கூட இருக்கு சோ ட்ரோனே அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க Next one the Union HRD Minister, Human Resource Department HRD Minister launches how many titles under the NBT Corona Studies. This one the aha, just miss it. Good morning, Sandy. Good morning. One the in the NBT National Book Trust. That is full form. Correct? NBT National Book Trust. Even a சரி ஒரு 7 வந்து ஒரு கொரோனா ஸ்டடி சீரிஸ்னு ஒரு books லான்ச் பண்ணினாங்க 7 சீரிஸ் கொண்ட அந்த book அதாவது 7 books கொலாப் பண்ணி ஒரு 7 சீரிஸ் book-ஆ லான்ச் பண்ணினாங்க இதே NBT வந்து ஒரு ஹேஷ்டேக் ஒன்னு கொண்டு வந்தாங்க இந்த வீட்ல இருந்து இந்த லாக் டவுன்ல இருக்கறப்ப books படிக்கிறதுக்காக ஒரு ஹேஷ்டேக் கொண்டு வந்தாங்க அந்த ஹேஷ்டேக் ஞாபகம் இருக்கா? நேஷனல் புக் ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க டைமில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் படிங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேஷ்டேக் கொண்டு வந்தாங்க. அந்த ஹேஷ்டேக் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 7 சீரீஸ் கண்டிப்பாக 7 சீரீஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த 7 சீரீஸும் என்னன்னு தெரியறதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மூலிமா உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 7 புக்ஸினுடைய டைட்டில்ஸ் இங்கே ஒன் பை ஒன்னா வி வில் சம்திங் ஏதோ ஸ்டார்ட் ஆகும். நோ நோ பி வித் புக், நோ மை புக் மை ஃப்ரெண்ட், நோ. இது வரைக்கும் யாரும் கரெக்ட் ஆன்சர் இல்லை. வெரி குட் அனு அனுஷியா, ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் அனு அனுஷியா. அனு அனுஷியா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. ஸ்டே ஹோம் வித் புக்ஸ் அப்படிங்கிறதான் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுவுமே ஒன் ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான், கொஸ்டின் தான். ஓகேங்களா, அந்த 7 சீரீஸ் புக்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த 7 என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிள் இன் ஆட்டம். ஓகேங்களா, வல்னரபிள் இன் ஆட்டம், தி ஃபியூச்சர் ஆஃப் சோஷியல் டிஸ்டன்சிங், தி ஆடியல் ஆஃப் பீயிங் கொரோனா வாரியர்ஸ், அடுத்து தி நியூ ஃப்ரண்டயர்ஸ் அட் ஹோம், அடுத்து காட் இன் கொரோனா கான்ஃப்ளிக்ட், அடுத்து மேக்கிங் சென்ஸ் ஆஃப் இட் ஆல், அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலினேஷன் அண்டு ரெசிலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 7 வந்து மக்கடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஆட்மேன் அவுட் கேட்டானா கொஞ்சம் சிக்கலாக போயிடும். ஓகேங்களா, அது அப்படியே இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியலனா கூட அதோட எக்ஸ்பான்ஷன் சைடில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ ஒரு கெஸ்ட் பண்ணிங்களே, ஸ்டே சேஃப் வித் ஹோம்ஸா, ஸ்டே ஹோம் வித் புக்ஸா, அப்படி ஒரு சின்ன கன்ஃபியூஸ் அந்த ரேஞ்சில் படித்தாலே போதும். அப்படியே எக்ஸாக்டாக அந்த பேர் சொல்லி ஞாபகம் தெரியல, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார், ஸ்ரீ அர்ஜுன் முண்டா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோல் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் பேர் கோல், கோல் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் தி ட்ரைபல் யூத்ஸ். வாட் இஸ் தி அப்ரிவேஷன் ஆஃப் கோல் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தோம். ஓகேங்களா, கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ட்ரைபல் யூத்ஸுக்காக லான்ச் பண்ணுறாங்க. அந்த கோலினுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அந்த கோலினுடைய அப்ரிவேஷன் ஸோ என்னன்னா கோயிங் ஆன் கோ ஆன்லைன் ஆஸ் லீடர், கோயிங் ஆன்லைன் ஆஸ் லீடர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த இனிஷியேட்டிவினுடைய பெயர். இது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்யணும், கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது நான் காட்டுறேன். இந்த அர்ஜுன் முண்டா அவங்க வந்து லான்ச் பண்ண ப்ரோக்ராம் பேர் தான் கோயிங் ஆன்லைன் ஆஸ் லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நல்ல மனப்பாடம் பண்ணுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேஸ்புக், ஓகேங்களா, இந்த ஃபேஸ்புக் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த ஒரு ஆன்லைன் வெபினாரை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபார் தி ட்ரைபல் யங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா, இப்போது திஸ் ப்ரோக்ராம் வில் ஃபோக்கஸ் ஆன் 3 ஏரியாஸ், 3 முக்கியமான ஏரியாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது. அந்த 3 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸி. ஓகேங்களா, டிஜிட்டல் லிட்ரஸினா ஒரு படிப்பறிவா அது வந்து டிஜிட்டல் லிட்ரஸி வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து லைஃப் ஸ்கில்ஸ், நம்ம வாழ தேவையான ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம். அடுத்து லீடர்ஷிப் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த 3 கோர் ஏரியாஸையும் தான் வந்து இந்த ட்ரைபல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெபினார் மூலமாக சொல்லித்தர போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்தெந்த செக்டார்ஸ்லேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அமாங் அதர்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் தி ஆயுஷ் அண்ட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் டு வேலிடேட் 4 ஆயுஷ் ஃபார்முலேஷன்ஸ். இப்போ வந்து லைட்டாக புரியாது இது என்னதான் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னா இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் அண்டு கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன செய்யறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மெடிசன் ஃபார்முலேஷன்ஸை வேலிடேட் பண்ணுறாங்க. வேலிடேட் இன் த சென்ஸ் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை அப்ரூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எது அப்ரூவ் பண்ணல அப்படிங்கிறதான் இங்கே வந்து பிலோ ஆப்ஷன் ஆட் மேன் அவுட் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ எஸ் மொத்தம் 4ங்கிறது நல்லா தெரியும். ஓகேங்களா, அது வந்து என்னென்னு சொல்லி ஆட் ஆப் கட்டி விட்டது. ஓகே, ஸோ எஸ் அதில் எது வந்து அந்த 4 அப்ரூவல் வாங்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் 62 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கவில்லை. என்னென்ன வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா? அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வகந்தா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அஸ்வகந்தா விளம்பரத்தில் பேஸ்டில் வருமா? ஓகே, எஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா பேஸ்ட் மாதிரி அது ஒன்று. அடுத்து முள்ளந்தி முள்ளந்தி முள்ளந்தியா ஓகே ஸோ முள்ளந்தி. அடுத்து குருஜி பிப்பாலி கிலாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் 64 தான் இருந்திருக்கணும், ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 62 வந்து கொடுத்துருந்தோம். ஓகே அஸ்வகந்தா டீ ஆர்டர் தான் நான் டூத் பேஸ்ட் நினச்சிட்டேன். அஸ்வகந்தா அதிமகரமா ஏதோ ஒன்று சொல்லி ஒரு டீ விளம்பரம், அவங்க என்னமோ இஞ்சி, எனக்கு அந்த விளம்பரம் வந்து ஒன்றே ஒன்று காமெடியாக இருக்கும். என்னன்னா இஞ்சி கிடைக்குமான்னு கேட்பாங்க, இஞ்சி கேட்டால் இஞ்சி கொடுக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா என்னமா பிரியாணி ஏதாவது செய்யணும் ஏதோ சும்மா கேட்கலாம். இஞ்சி கேட்டாலே இவங்க டீயே கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ நாளைக்கு போய் நம்ம சர்க்கரை கேட்டோம்னா பால் போட்டு டீ கொடுத்து காஃபியோட கொடுப்பாங்களா, இல்லாட்டி வந்து கொஞ்சோண்டு அரிசி கொடுக்கணும்னா பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அதான் செம சிரிப்பாக வரும், ஏன்னா இஞ்சி கேட்டால் இஞ்சி தானே எடுத்து கொடுக்கணும், அதனால டீ போட்டு கொடுக்கறது அப்படின்னு பயங்கரமான கான்செப்ட் அது அந்த விளம்பரம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு விச் என்விரான்மெண்ட் வெப்சைட் இந்தியா CO2 எமிஷன் ஃபால்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 4 decades. ஒரு டிக்கெட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் இல்லையா, மொத்தம் 40 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அதானே அதானே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இருக்குன்னா இல்லைன்னு சொல்லணும், அதை விட்டு டீ போடுத்துறது. ஓகே ஸோ இந்தியாவோட CO2 எமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கான். அதாவது சின்ஸ் 1918 போடுறாங்க. எஸ் யூ ஆர் ரைட், 40 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இந்த யார் ரிலீஸ் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு யார் ரிலீஸ் பண்ணான்னு கேட்டுறதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். அதாவது என்னன்னா இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா வந்து இருக்கு. ஸோ கார்பன் பிரீஃப் அப்படிங்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிஸ்டிக் விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா 30 மெட்ரிக் டன்ஸ் ஓகேங்களா 30 மெட்ரிக் டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. இதோட எஸ்டிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஏப்ரல் மாதம் முடிவில் எவ்வளோனா இட் கேன் ஃபால் அப் டு 30% ஓகேங்களா 30% வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த இதுவங்க தான் கார்பன் பிரீஃப் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ரிலீஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பொருள். இப்போ வந்து கொரோனாக்கு தேங்க்ஸ் பண்ணுறதா இல்லை கவலைப்படுறதா, சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். இந்த கொரோனா வந்து எந்த அளவுக்கு கெட்டது பண்ணிச்சோ ஈக்குவலி வந்து நிறைய நல்லதையும் பண்ணி விட்டுருச்சு. உலகமே வந்து அப்படியே ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்து அனிமல்ஸ்லாம் நிறையா வந்து இது பண்ணியிருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ்லாம் கம்மியாக இருந்தது அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நேஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் மினிஸ்ட்ரி அனௌன்சஸ் 1.63 lakh crore package for the agriculture, fisheries and allied activities அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடனே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நிறையா அந்த 20,000 லட்சம் கோடி கரெக்டாக, ஸோ அதை வந்து நிறைய செக்டார்ஸ்க்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி இது படிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கே இதை ஃபைனல் பண்ணி படிச்சிட முடியுமானா முடியாது, ஏன்னா அவங்க தினம் ஒன்று லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும், படித்ததோட சேர்த்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து தனி வீடியோ ஒன்று உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுக்குறேன். ஓகே ஆப்வியஸ்லி மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் யார் கொடுத்தாங்க, நிர்மலா சீதாராமன் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி சொல்கிறது கார்த்திக் ராஜா கேட்குறாரு இந்த படம் மாதிரி மாறி படம் மாதிரி கொரோனா நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் உண்மையிலே எல்லாத்துக்கும் அந்த டவுட் வருது. ஸோ அடுத்து which state or union territory promotes e-learning under Samagra Shiksha program? E-learning இப்போ இன்னொன்று சொல்லவா, இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்த விஷயம் தான். இனி ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா e-learningiல் மாறிடுச்சு. லேர்னிங் மட்டும் இல்லை, ஒர்க்கு எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக மாறப்போகுது, எல்லாமே ட்ரோன் அண்டு ரோபாட்டிக்ஸாக வந்து இனிமேல் ஃபியூச்சரில் மாறப்போகுது அப்படின்னு ஒரு சர்வேலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சில இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மை தான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த e-learning கான்செப்டில் போயிருப்போது. இது யாருக்கு கொண்டிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்னா ஃபார் தி ஜம்மு அண்டு காஷ்மீர், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா ஸோ எஸ் இதில் வேறு ஏதாவது நோ ஓகே ஸோ எஸ் நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஸ்னேஹர் பராஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரண்ட் லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ். ஓகே லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஃபார் தி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சரீர் ப்ரோஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து யாரோ ஒரு ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்டர் தி ஸ்கீம் ஹவு மச் அமௌண்ட் இஸ் கிவன் டு தி பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, என்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்ன அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு வச்சுருக்கேன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1000 ரூபாய் ஒவ்வொரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸும் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ். இப்போ எத்தனை இந்த மாதிரி ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். எங்கே நான் அந்த ஸ்லைடு வைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். அந்த ஐயோ ஓகே இதில் இல்லை எத்தனை ஸ்கீமு இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக லான்ச் பண்ணாங்க? ஹவு மெனி ஸ்கீம்ஸ் ஃபார் தி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்? அதுதான் இங்கே கொஸ்டின். ரெண்டு. ப்ளீஸ் கிளாப் யூர் ஹேண்ட்ஸ் ஃபார் வனிதா, சுபாஷினி, சித்ராராம் அண்ட் புவி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கிளாப். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிங்க, அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன். ரெண்டு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க கரெக்டா? ரெண்டு ஸ்கீம். அந்த ரெண்டு ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டுமே இதோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸை நம்ம கவர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினில் நம்ம எப்படி சுற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னேஹர் பராஸ்னு ஒரு ஸ்கீமு, ப்ரொச்செஸ்டான்னு ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? அந்த ஸ்கீம் பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸ்னேஹர் பராஸ் அண்ட் ப்ரொச்செஸ்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ பிரியன் யூ ஆர் ரைட், கரெக்டாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேஹர் பராஸ் அண்ட் ப்ரொச்செஸ்டா அப்படிங்கிற ரெண்டு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னேஹர் பராஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கிற, ஓகேங்களா, இப்போ வெஸ்ட் பெங்காலுக்குள்ளேயே இருக்கிற டெய்லி வேஜஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த 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 அன்னைக்கு ஏர்ன் பண்ணால் தான் அன்றைக்கி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், அந்த ஃபுட்டுக்கு எல்லாம் அஃபோர்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டில் இருக்க டெய்லி வேஜஸ் பீப்புள்ஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காசு எவ்வளோனா அதுவும் 1000 ரூபாய் தான், அது வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் கேன் பி யூஸ் டு அப்ளை த்ரூ தி ஆண்ட்ராய்ட் மொபைல். எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்டுன்னா, அவங்களே டெய்லி வேஜஸ் பீப்புள், அவங்க எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க? ஆனால் இப்போ பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, ஓகே. பட் ஆனால் என்ன டவுட்னா, இது ஒரு அப்ளிகேஷன் மூலிமா லான்ச் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது இந்த ப்ரொச்செஸ்டா ஸ்கீமில் மட்டும். அடுத்த ஒரு ஸ்கீம் இருக்குது ஸ்னேஹர் பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அந்த ஊருக்குள்ளேயே அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குற டெய்லி வேஜஸ். இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க வெஸ்ட் பெங்கால்லிருந்து நம்ம நேஷன் முழுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி வெஸ்ட் எங்கெங்கே மும்பைக்குன்னு எங்கெங்கே போய் வேலை செய்வாங்க தெரியுமா? ஓகே, ஸோ அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் பீப்புள் வேற எங்கேயாச்சும் போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 1000 ரூபாய் தருது. கரெக்டாக? ஒரே ஸ்டேட். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடோட டெய்லி வேஜஸ், தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வெளியூருக்குலாம் பெங்களூருக்குலாம் வேலைக்கு போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்க மக்கள் எங்கே இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறதா இந்த ஸ்கீம். இதில் என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ப்ரொச்செஸ்டா யாருக்கு, ஸ்னேஹர் பராஸ் யாருக்கு, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரொச்செஸ்டானா உள்ளூர்காரனுக்கு, ஏன்னா சின்னதாக இருக்குது. ஸ்னேஹர் பராஸ் ஆனால் ஏதோ பெருசாக இருக்குது, அப்போனா ஏதோ பெரிய வெளியூர்காரன் அப்படின்னு சொல்கிறது பெரிய இதாக வருது, அது மாதிரி பெருசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அவ்வளோதான், அப்பாடா. ஓகே, ஸோ டுமாரோ ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 17 அந்த ஷெட்யூல் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஸோ இன்னைக்கு 5:30 PM வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த செஷனில் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நேற்றுக்கு மாதிரியே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வீடியோ மதியங்கிற பாருங்கள், நைட்டு வந்து உங்களுக்கு நான் 8 o'clock வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் லாட். டாடா பாய், சி யூ. பாய். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷெடியூலை மறந்துடாதீங்க. குவான்ஸ் 9 மணிக்கு, ஓகே. ஸோ ரீசனிங் வந்து 12 மணிக்கு, அண்ட் அட் லாஸ்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 செஷன்ஸையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ கிருஷ்ணானா, தேங்க்யூ. ஓகே, ஸோ எஸ், தேங்க்ஸ் எல்லாம். டாடா பாய், சி யூ. இந்த டேவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டாடா.